sí. Respetar a mi derecho. Mira, pues, Hilda. Vale. நாலு வயசு குழந்தையிலேருந்து எட்டு வயசு குழந்தைங்கலேருந்து எல்லாரும் ரேப் பண்ணுறானுங்க. ஆ, இவனுங்கள்லாம் உயிரோடு இருக்கணுமா? இதே பார்த்தீங்கன்னா அப்ராட்லாம் போய் பாருங்கள். ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணுறால உடனே நடு ரோட்டில் வச்சு துண்டு துண்டாக வெட்டுறானுங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஏன் ஏன் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வர மாட்டீங்க? ஆ, இந்த சட்டத்தையும் கொண்டு வர மாட்டீங்க. இப்போ இந்த ஹைதராபாத்தில் பாம்பேயில் நடக்குது, விபச்சாரம்லாம் நடக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதா? ரேப் நடக்குதா? ஏதாவது எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சட்டப்படி கொண்டு வந்து சென்னையில் தொழிலீங்களே, என்ன கல்ச்சரு, என்ன வெங்காயம்னு பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றுமே புரியல எங்களுக்கெல்லாம். ஆ, அந்த மாதிரி கர்மத்தை சட்டப்படி கொண்டு வந்தால் இந்த மாதிரி நாய்களோட வெறியாவது கொஞ்சம் கம்மியாகும்ல? இருக்கிற பொண்ணுங்களாவது தப்பிக்கோங்கள. ஆ, இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. ஒரு பொண்ணு ஆசை வார்த்தை காட்டி இந்த பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குங்க. பெத்தவங்களுக்கு தெரியாதா? ஆ, நம்ம வளர்த்து நம்ம ஆளாக்கி நம்ம ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி தருவாங்க, நம்மளுக்கு பெத்தவங்களுக்கு தெரியாதா? இந்த பொண்ணுங்களுக்கு எங்க அறிவு போச்சு? எவனோ ஒரு எச்சக்கலை நாய் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போகலாமா? ஆ, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அறிவு இல்லைங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்த திருந்துங்கடி. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாருமே அவனுங்க தான் ஒரு எச்ச நாயிங்கன்னு தெரியுதுல்ல? தெரிஞ்சு அவனுங்க கூப்பிடறானுங்க, போயிட்டு உங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டு இன்னைக்கு மீடியாலையும் அதுலயும் இதுலயும் வந்து நாடிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது. இந்த வெறி பூச்சை நாயிங்களை இப்ப பொள்ளாச்சியில் நடந்த நியூஸ் சொல்றேன். இந்த நியூஸ் எல்லாமே எப்படி தெரியுமா? ஒரு ஒரு வார பரபரப்பா போகும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு தூக்கி போட்டு வேலையை பாப்பாங்க. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த விஜய் படத்துல சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரிதான் ஒரு வாரம் நியூஸ் பார்ப்பாங்க, அத வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, இன்னொருத்துக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு அப்படியே போயிடும். ஆனா இதை வந்து சட்டப்படி யாருமே எடுக்க மாட்டாங்க. எது எதுக்கோ வந்து போராட்டம் பண்றீங்களே, இதுக்கு போராட்டம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. இதுக்கு ஒரு பிரச்சனை வந்து முடிவு கொண்டு வாங்க. எந்த ஊர்ல விபச்சாரம் நடக்கல நான் கேக்குறேன். சரி, இதை கேக்குறதுனால நீங்க தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சரியா, எனக்கு என்ன மனசுல தோணுதோ அதுதான் பேசுறேன். என் பாம்பேல நடக்கல, அங்கெல்லாம் வந்து கம்மியாவல இந்த மாதிரி பிரச்சனை. ஏன் ஆந்திரால நடக்கல? ஏன் இந்தியால மட்டும் கொண்டு வர மாட்டீங்க? இந்தியாலயும் சண்டைப்படி கொண்டு வந்தேன். இந்த மாதிரி நாய்களோட வெறியாவது கம்மியாகும். இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாவது தப்பிக்கோங்க. குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்களை கூட இனிமே விட மாட்டானுங்க போல. அது ஒண்ணுதான் வரல நியூஸ், இன்னும் வயசானவங்களையும் ரேப் பண்றானுங்க. இப்ப பொம்பளை புள்ள பெத்து வச்சுங்களா, நாங்களும் என்னங்க ஏன் பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? இப்ப அந்த பொள்ளாச்சியில் அந்த நாய்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க. இந்த இப்ப நியூஸ்லயே அதுலயும் வருதுல, பெத்தவங்க முன்னாடி பெட்ரோல் விட்டு கொளுத்துவாங்க. அந்த மாதிரி கொளுத்தி சாவடிங்க. செத்தாவது இந்த நாட்டுல மாறுதான்னு பாப்போம்.